செண்பகம் ஆ மயிலு வா உட்கார் மயிலு. சும்மா தான் வந்தேன் செண்பகம், உன்னை பார்த்துட்டு போகலான்னு. கைமா தான் காசு வாங்கியிருந்தல்ல, நாளைக்கு என் புருஷனை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும். அந்த மனுஷன்தான் உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறாருன்னு உனக்கு தெரியும்ல. ஐயோ மயிலு, அவர் முதலாளிக்கு கார் ஓட்ட போனவர் இன்னும் திரும்ப வரவே இல்லை. என் கையிலையும் காசு இல்லை, அவர் வந்தார்னா உனக்கு எப்படியா திரும்ப கொடுத்துட்ற மயிலு? இவர் தான் அவரை தவிர வேறு யார்கிட்டையும் கார் ஓட்ட போக மாட்டுறாரு. கார் ஓட்ட போயிட்டு மிச்ச நாளில் விவசாயத்தையும் ஒழுங்காக பார்க்க மாட்டுறாரு. நானும் எத்தனையோ தடவை அந்த மனுஷங்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். என்ன பண்ணுறது செண்பகம், எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை எங்கள் அண்ணனை பார்த்து சொல்லுவாங்க, கழுத்து புருஷன் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் வயிற்று புருஷன் உனக்கு காப்பாற்றும், நீ கவலைப்படாதங்கோ. அது மாதிரி உன் பையன் நந்தா வளர்ந்தா எல்லாம் சரியாயிடும். சரி, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் செண்பகம், நீ பார்த்துக்க. மயிலு, இந்த வரக்காப்பியை குடிச்சிட்டு போவேன் கொஞ்சம். இருக்கட்டும், நான் வரேன். நந்தா இந்தாடா காப்பி. அக்கா யாராச்சும் இருக்கீங்களா? என்னடா என்னடா, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கக்கா. யாரா நீ? காலங்காத்தால வேலைகள்னு வந்து நிக்கிற? நான் தெக்கு தெரு செண்பகத்தோட பையன்க்கா. உங்க அப்பா தான் சிங்கப்பூருக்காருக்கு வண்டி ஓட்டுறாரு, உன் குடும்பத்துக்கு என்னடா கஷ்டம் இப்போ? இல்லக்கா, அம்மாக்கு உதவியா ஸ்கூல் லீவ் டைம்ல ஏதாச்சும் என்ன முடிஞ்ச செய்யலாம்னு இருக்கேன்க்கா. அம்மாக்கு உதவியா இருக்க போறியா இல்ல ஏதாச்சும் பீடி சிகரெட் வாங்கி அடிக்கிறதுக்கு வழி தேடுறியா? ஐயோ ஆலாம் இல்லக்கா, அம்மா கஷ்டப்படுறத பார்க்க முடியலக்கா. அதான் உனக்கு என்னடா வேலை தெரியும்? என்ன சொன்னாலும் செய்வேன்க்கா. நல்லா சைக்கிள் ஓட்டுவியா? ஆமா. உன் பேர் என்னடா? என் பேரு நந்தா. உன் ஆத்தால அப்பனு பேர்லாம் நல்லா தான் வச்சிருக்காங்க. சரி, இந்த பாலை ஊத்தி தரேன், கீழே தெருவில் இருக்க கணபதி டீ கடையில கொண்டு போய் ஊத்திட்டு வரியா? சரிக்கா. தூக்கு, பார்த்து போனா. சரிக்கா. தூக்கிட்டு பார்த்துடா டேய். வை வை வை, குடிடா. டேய், பத்திரமா கொண்டு போய் கொடுத்துட்டேண்ணா, போயிருவே தானே? சரிக்கா. போயிட்டு வரேங்க்கா. Oh!
ஐயோ என்னடாச்சி அக்கா, பாவி பையில என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? ஐயோ என்னடா கேக்குற வாழை பண்ணிட்டு வர்ற? என் வீட்டுக்காருக்கு மட்டும் தெரிஞ்சா என் முந்தானையில முடிச்சு போட்டு அடிப்பானே. அடுபாவிய பயலு, முழிக்கிற முழிய பாரு, உடஞ்ச முட்டையில இருந்து பிதுங்கின மஞ்சக்கரு மாதிரி. அடே நொந்தா, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. உடஞ்ச சைக்கிளுக்கும் கொட்டி விட்ட பாலுக்கும் 350 ரூபாய் காசு எடுத்து வச்சிரு. சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஆமா வேற இருந்து தொலையுது. சின்ன பையனா வேற இருக்க? 250 ரூபாய் காசை கொண்டாந்து சாயங்காலம் வைக்கலன்னு வச்சுக்க. சாயங்காலம் உன் வீட்டுக்கு வந்து ஆத்தா குடுமி எப்படி ஆட்ட ஆட்டின்னு ஆட்டி விடுவேன் பாத்துக்க. அக்கா அக்கா, தெரியாம நடந்துருச்சுக்கா, ப்ளீஸ்க்கா. நான் எங்கக்கா போவேன் பணத்துக்கு? அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்கக்கா. எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவேன்னு. சாயங்காலம் 5 மணிக்கு இங்க பணம் வந்தே ஆகணும். எந்திரிச்சு போடா. எனக்கு காசு வேணும், என்கிட்ட காசு இல்லை. தெரியாம பாலை ஊத்திட்டேன், அடிபட்டுச்சு. அந்த அக்கா திட்டுறாங்க, காசு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. Thank you.
ஐயா, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கய்யா. வேலையா? தம்பி, நானே கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்யறேன். அப்புறம் எங்கடா உனக்கு நான் வேலை கொடுக்கறது? ஐயா, தயவு செஞ்சுங்கய்யா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா? ஒரு அக்காவுக்கு காசு தரணும் ப்ளீஸ்யா. வேலையெல்லாம் இல்லை, கோப்பா. ஐயா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா. தம்பி, உன்னாலாம் இந்த வேலை செய்ய முடியாதுடா. உனக்கு என்ன வேலை தெரியுண்டா தம்பி? இந்த வேலையாக தான் செய்வேயா. மண் அள்ளி தரேன், தூக்கி வேணா கொட்டுறியா? ஆ, சரிங்கய்யா. ஒரு கொட்டு மண்ணே உன்னால் தூக்க முடியலையே. ஐயா, அப்படி எந்த நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும். 50 ரூபா பணம் தரேன், வீட்டுக்கு எடுத்துன்னு பத்திரமா கிளம்பு. இந்த புடி தரம்பி. ஓ, நன்றிங்க. போய் நல்லா படி, பார்த்து போடாதம்பி.